ہلو گائے سینی نمب پاک ان میں مسلجک اینڈ مسل سیسن ٹو ایپیسو ٹو دا அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம இல்ல லைக் நீங்கள் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம வேல்பாவும் அங்க வந்து இருக்காரு இதெல்லாம் பார்த்துருக்கா அவனும் கேட்குறான் ஆமா நீங்க வந்து எங்க எல்லாரையும் எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க அதுபோலாம நீங்க வந்து இந்த விஷயத்தை எதுக்கு மாச்சிங்க இந்த மாதிரி நம்ம மேஜிக் யூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் இவன் இந்த அகாடமில பச்சனை இருக்கான் இதுக்கு மேல எந்த விதமான என்கொயரியும் பண்ண தேவையில்ல அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி பையன் இருக்கவே கூடாது அதனால இவனுக்கு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் தரணும் இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம வேல் பரவாங்க சொல்றோம் இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம மேஸ்டோட பனிஷ்மெண்ட்டை நீங்க வந்து தள்ளி போடுங்க இப்போதைக்கு ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இப்போதான் முதல் முறையா இனோசென்ட் ஜீரோல இருந்து ஒரு மெசேஞ்சர் இருக்காங்க ஏன் இதுவே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம் நம்ம மேஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இனோசென்ட் ஜீரோக்கு நெருக்கமா போக முடியும் அதனால நம்ம இந்த அரிய வாய்ப்பை நம்ம வந்து விடக்கூடாது இதெல்லாம் கேட்டிருக்க மற்ற டிவைன் வெஷ்னரியும் அங்கே அமைதியாயிராங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மேஷா அங்க சொல்றான் வேல்பர் அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன் போலியே பண்ணிட்டு இருக்கா அவனு சொல்றான் இந்த மாதிரி உனக்கு தெரியாதா என்ன வேல் வேர் அவன் வந்து ஒரு லிவிங் லெஜெண்ட் அதுவும் இல்லாம அவன் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிவைன் விஷ்ணரி அவரு நினைச்சா தனியாலாவே அந்த இன்னோசென் ஜீரோ கூட சண்டை போடுவாரு அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு இதுனால நானும் அவர் மேல நிறைய பேர் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் அதனால தான் சொல்றேன் இப்போ வந்து இவர் சொல்றத நீ வந்து கேட்டு தான் ஆனும் இது கேட்ட நாம மெசோ அங்க ஒத்துக்கிறான் இதெல்லாம் கேட்டுனு இருக்க நாம ஓட்டலாம் அங்க சொல்றான் இந்த மாதிரி உங்களோட நிலைமை வந்து எங்களுக்கு புரியுது ஆனா நீங்க சொல்றத என்னால அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி யாருக்கு இல்ல மேஜிக் இல்லையோ நம்ம வந்து அவங்கள போட்டு தான் ஒரு ரூலு இதெல்லாம் கேட்ட நம்ம வேல்பரும் அவரோட தோப்பிய கீழே வச்சுட்டு அங்க குனிஞ்சு சொல்றாரு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஆனா அவன் கையில ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு அதை வச்சு அவன் ஈஸியாவே மத்தவங்களோட இதயத்தை அவன் ஜெயிச்சிடுறான் எனக்கு வந்து மூலிமையா நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி நம்ம மேஷ் வந்து இந்த உலகத்தையே மாத்துவானு வெல்பர் வந்து அங்க தலை குஞ்சு பேசுறத பார்த்தா மத்த டிவை ஆளுங்க அவங்களே ஷாக்காயிராங்க இன்னதா இது நம்ம வெல்பர் தலை குஞ்சு பேசுறாரு நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நம்ம மேஜிக் யூஸ் பண்ண முடியாது ஆனா நாள் மாற மாற நம்மளோட நம்மளோட ரூல்ஸை மாத்தி தான் எனக்கு வந்து நல்லாவே புரியுது இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாறி இருக்கலாம் ஆனா இருந்தாலும் இந்த ஜஸ்டிஸை நம்ம வந்து அட்மிட் பண்ணி தான் எந்த விஷயம் தப்போ அது வந்து தப்பு இருந்தாலும் நம்ம வந்து சில பல விஷயத்தை நம்ம மாத்தி தான் இதெல்லாம் கேட்ட நம்ம ஆல்டரு இன்னமும் அங்க கேக்குற மாதிரியே இல்ல நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி நம்ம மேட்ச நம்ம போட்டு தள்ளி ஆகணும் ஆனா நம்ம ரெய்னே அங்க வந்து குனிஞ்சு சொல்றான் இந்த மாதிரி வேல்ப சொல்றது கரெக்ட் தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் நம்ம மேட்ச வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கான் அவன் வந்து அவனோட ட்ரஸ்ட வந்து எனக்கு வந்து காட்டிருக்கான் இதை கேட்ட அங்க இருக்க ஒன்னொரு டிவின் விஷ்ணரிய சொல்றான் நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அதுக்குன்னு நம்ம வந்து இந்த விஷயத்த மாத்திரமா என்ன நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பப்ளிக் சொன்னா கூட அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மாட்டவங்க சொல்றான் நம்ம வந்து எந்த விதமான விஷயத்தையும் நம்ம மாத்த தேவையில்ல யாரால மேஜிக் யூஸ் பண்ண முடியலையோ அவங்கள வந்து நம்ம போட்டு தள்ளிடலாம் அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம எமோஷனை முன்னாடி எத்தனை வந்து நம்ம வந்து இப்படி மாத்த கூடாது இதெல்லாம் கேட்டு இருக்க அவனை முன்னாடி வந்து சொல்றான் இந்த மாதிரி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நம்மளுக்கு மேஜிக்கல் பவர் கிடைச்சிருக்குல்ல இது வந்து சொல்ல போனா காடோட கிஃப்ட் தான் இது வந்து நேச்சுரல் தான் யாருக்கு இல்ல வந்து மேஜிக் பவர் இல்லையோ அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் ஆனா நம்ம மேஷ் கேள் ஒரு மேஜிக்கும் இல்ல அவன் தான் என்ன காப்பாத்தினான் ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன் இதனால என்ன வேலையை விட்டு தூக்குனாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா டிவை இந்த மாதிரி நீங்க கேளுங்க மேஷோட பனிஷ்மெண்ட்டை நீங்க வந்து இப்பதைக்கு தள்ளி போடுங்க நீங்க வந்து வேல்பஸ் சொல்றது கேக்குறது நல்லது இதனால நீங்க எனக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாலும் நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா நான் வந்து என்னோட டிசிஷனை மாட்டேன் இதை கேட்டதுக்கு எல்லா டிவை மிஷினரியும் அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆல்டோனா இப்பதான் சொல்றான் இந்த மாதிரி ஓகே ஆனா நம்ம மேஷ் அவன் வந்து நம்மளுக்கு இல்லதான் வேலை செய்வான் அதுவும் நம்ம இன்னோசன் ஜீரோக்கு எதிராக போறதுக்கு அதுவும் இல்லாமல் நம்ம மேஷ் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணோம் இந்த மாதிரி அவன் இன்னோசன் ஜீரோவை கம்பேர் இவன் வந்து ரொம்ப விஷ்டாங்கன்னு அதனால இவன் இந்த வருஷம் டிவைன் வெஷ்னரி கேண்டிடேட்ல இவன் வந்து நிற்கணும் அப்படி நீ ஒண்டி அதுல ஃபெயில் ஆயிட்டனா நான் வந்து அங்கேயே உனக்கு போட்டு தள்ளுவேன் இதெல்லாம் கேட்டேன் நம்ம மேஷும் அவங்க ஒத்துக்கிறேன் சரி நான் வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஹெட் மாஸ்டரோட நம்பிக்கை நான் உடைக்க விரும்பல அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் காப்பாற்றணும் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட பவரால் அங்க பயங்கரமா தரையில் அடிக்க அந்த தரையை உடைஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் அவனும் எழுத சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நிமதியா வாழணும் அதுக்காக நான் இனோ செஞ்சீரோ அழிக்கணும் நான் வந்து தயாரா இருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொசெஞ்சீரோட தான் காட்டுறாங்க அங்க ஒருத்தர் ரொம்பவே கோவமா இருக்கான் இந்த சைடு நம்ம அவனோட வந்து என்னென்ன நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கான் இந்த மாதிரி ஜீரோல இருக்க ஆளுங்களை நான் தோற்கடிக்கணுமா இதுக்கப்புறம் நம்ம லட்சம் கேக்குறான் அப்பனா உண்மையிலேயே உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாதா ஆமா இதெல்லாம் கேட்டிருக்கு நம்ம டாக்டர் சொல்றான் அப்படியா அப்பனா நம்ம வெளியில போய் இப்பதைக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பின்னதா காட்டுறாங்க அவனும் வெளில நின்று பண்ண இருக்கான் அவனும் இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நம்ம மேஷோட பனிஷ்மெண்ட் இப்பதைக்கு தள்ளி வச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம டாட்டுக்கு வந்து அவன் மேல கவலையா இருக்கு அதனாலதான் இவன் இப்படி சொல்லியிருக்கான் போல ஆனா இதுவும் கரெக்ட் தான் ஆனா எனக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி அவங்கள நான் வந்து அகாடமியோட ட்ரெஸ்ல தான் பாத்துருக்கேன் ஆனா இப்போ அவங்க எந்த விதமான போட்டு வர்றாங்கன்னு எனக்கு சரியாவே தெரியல இப்படி போன யோசனை இருக்க பார்த்தா எவனோ ஒருத்தன் வரா யார் அதுன்னு பார்த்தா நம்ம டாட் தான் அவனும் ஆர்மர் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்கான் நான் வந்து எதுக்கு தெரியுமா ஆர்மர் சூட்டை போட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும்னா நம்ம ஃபைட் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம மேஷோட சவுண்டை கேட்க எங்கடா அவன் பார்த்தா பின்னாடி ட்ரைனிங் எத்தனை இருக்கான் இதை பார்த்து நம்ம ஃபின் ஆச்சரியமாயிடறான் இன்னதுரா நீ நீ வந்து ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து ட்ரைனிங் பண்ற சூட்ல வந்திருக்க அதுவா என்னை வந்து மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து வெளியிலேயே போனது இல்லை அதனால எனக்கு தெரியாது இந்த மாதிரி என்ன ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம்னு இந்த சைடு நம்ம லேஷ் அவனோட ட்ரெஸ் காட்ட இதை பார்த்து நம்ம பின்னா சொல்றான் ஏ லேஷ் நீ வந்து நல்ல ட்ரெஸ் தான் பா போட்டு வந்திருக்க அப்பதான் நம்ம லேஷ் அவனோட ட்ரெஸ் கைடி காட்டுறான் உள்ள பார்த்தா ஒரு டீ ஷர்ட்ல அவனோட தங்கச்சியோட போட்டோ இருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம லேஷுக்கு புரியுது இங்க இன்னும் எல்லாமே பைத்தியமா இருக்கு அப்படின்னு அப்படின்னு தான் ரியாக்ஷனா இருக்கு சரி இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது சரி வாங்க நம்ம என்ஜாய் பண்ண போலாம் இதுக்கப்புறம் இவங்களா அங்க போயினா இருக்காங்க நம்ம டாட்டா சொல்றான் இந்த மாதிரி ஈ ஸ்டீட்ல வந்து ஒரு கேம் இருக்கு அந்த கேம் விளாட்னா நம்மளுக்கே என்ஜாய்மெண்டா இருக்கும் இதுக்கப்புறம் ஈ ஸ்டீட்ல வந்து ஒரு கேம் காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரு கோலா இருக்கு அந்த கோலாவோட மூக்குல இருந்து ஏதோ ஒரு சளி மாதிரி ஒழுகுது இவங்களும் அதுல மூக்கணும்ட்டு அது தும்பு நான் அத்த சேர்க்கிண்டு அது ஒரு டார்கெட் மேல போய் பத்து இப்ப நான் சொல்றதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம இதுதான் பண்ணோம்னு இப்படின்னு நம்ம டாட்டா அங்க எல்லா விஷயத்த சொல்லிருக்கான் இதெல்லாம் கேட்டு இருக்க மத்தவங்களும் சொல்றாங்க கேம் வந்து வேற லெவல்ல இருக்குப்பா இதுக்கப்புறம் நம்ம மேஷோ அங்க போய் அதை ட்ரை பண்ணலாம்னு பண்றான் இதை பார்த்து நம்ம டாட்டர் சொல்றான் டேய் மேஷே நீ வந்து இதுதானே உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து நோபா தான் இருப்ப இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க திடீர்னு நம்ம மேஷோ அங்க அட்டாக் பண்ண பார்த்தா நம்ம டாட்டோட நெத்திலே வந்து உழுது இதை பார்த்தா நம்ம மேஷோ அங்க மணி பிடிக்கிறான் உடனே டாக்டர் சொல்றான் இந்த மாதிரி உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் தானே சரி நான் உன்னை மணிச்சு வர்றேன் இதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சொல்றேன் நீங்க வந்து கவலையப்படாதீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த கால அவன் நோண்ட ஆரம்பிக்க அங்க பார்த்தா வேணும்ட்டு அவனும் நம்ம மேஷ் மலி அடிக்கிறான் இப்படி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையை ஏற்படுத்து இப்படி இவங்களும் ஜாலியா முன்னாடி பண்ணி இருக்காங்க இப்பதான் நம்ம லேஸ சொல்றான் இதுக்கப்புறம் நம்ம வந்து மந்திரக்குள் கொள்வாங்க போகலாம் ஏன்னா எனக்கு ஒண்ணு தேவைப்படுது ஆனா ஒரு விஷயம் நான் வந்து இப்பதான் கேள்விப்பட்டேன் கூடிய சீக்கிரம் டிவைன் கேண்டிடேட் எக்ஸாம் வந்து நடக்க போது எல்லாமே இன்னும் தான் ஏன்னா உங்க கிட்ட நெருங்க நெருங்க இவங்க வந்து பயந்து இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நம்ம வந்து எந்த விதமான கவலையும் பண்ண தேவை ஏன்னா நம்ம கையில தான் அதிகமான கோல்டு காயின் இருக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அதை வந்து நம்ம தாண்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம பைனல்ஸ் போவோம் இதுக்கப்புறம் அவனு நம்ம மேஷ பார்த்து சொல்றான் ஏ மேஷ் நீ வந்து இரு இருந்தாலும் நான் உன்னு ஜெயிக்க விட மாட்டேன் ஏன்னா நான் வந்து இந்த வாட்டி உண்மையில ஈஸியா போக மாட்டேன் நான் வந்து என்னோட தங்கச்சியை நான் வந்து காப்பாத்தணும் இதுக்கப்புறம் அங்க மந்திரக்கோள் வாங்கலான்னு ஒரு கடைக்கு போறாங்க அங்கேயே ஒரு வயசானவரும் இருக்காரு அவரும் சொல்றாரு வந்திருக்கீங்க ஆமா நாங்க வந்து மந்திரக்கோள் வாங்கலான்னு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தன இருக்கு நம்ம மெசேஜ் சொல்றேன் இந்த மாதிரி இங்க நிறையவே மந்திரக்கோள் இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சும்மா ஹைப்புக்காக தான் இதெல்லாம் பார்த்தன இருக்கு நம்ம ஃபினோ சொல்றான் இந்த மாதிரி எனக்கும் ஆசையா இருக்கு இந்த மாதிரி நானும் ஒரு மந்திரக்கோ வாங்கணும்னு இதனாலேயே அவனோட பவர் அங்க ரிலீஸ் பண்ண அங்க இருக்க ஒரு மந்திர கோல் அவங்க கிட்ட தானாவே வந்துது இத பார்த்தா நம்ம மேஷுக்கு அங்க ஒன்னும் புரியல ஆமா இந்த மந்திர கோல் எங்க இருந்து வந்தது இப்பதான் அவரே சொல்றாரு இந்த மாதிரி மந்திர கோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள சூஸ் பண்ணும் ஏன்னா மந்திர கோல் வந்து எப்படி பட்டதுனா ஏன்னா மேஜிக் வந்து ஒரு டூல் தான் அதுக்கு தேவை மந்திர கோல் அதனால உங்களோட மேஜிக் ஏத்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களை சூஸ் பண்ணும் அதுவும் இல்லாம மேஜிக்கல் பவர்னால ஒரு மந்திர கோல் வந்து உங்களை சூஸ் பண்ணுமே அந்த மந்திர கோல் வந்து இன்னமும் பவரா இருக்கும் அதாவது டைம் டு டைம் உங்களோட பவர் வந்து ஏறிந்தான் இருக்கும் ஆமா ஆமா நானும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நானும் போன வாட்டி ஒரு மந்திர பவர்க்குள்ள வாங்கினேன் அப்ப வந்து என்னோட பவர் வந்து இன்னமும் இன்கிரீஸ் ஆனது எனக்கு நோட்டீஸ் ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம லேஷம் அவனோட பவர் யூஸ் பண்ண அங்க பார்த்தா அவன் கிட்டயும் ஒரு மந்திரக்கோள் வந்து இத பார்த்தா அந்த கடைக்காரனே ஷாக் ஆயிடுறான் இது வந்து ரொம்பவே அரிய வகையான மந்திரக்கோள் ஏன்னா இந்த மந்திரக்கோள் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைக்காது அதுவும் டபுள் லைன் அல்ல இது ஒரு ரேரான மந்திரக்கோள் இதெல்லாம் பார்த்து நம்ம டாட்டுக்கும் அங்க பொறாமையா இருக்கு இதனால மத்தவங்க அங்க பாராட்டி நிற்காங்க இதுக்கப்புறம் நம்ம மேஷ பார்த்து அவர சொல்லாரு ஆமா பையா நீ வந்து என்ன மந்திரக்கோள் நீ வந்து வாங்கலையா இதெல்லாம் பார்த்து நிற்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க ஐயோ ரஜினி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மேஷம் அங்க முன்னாடி போறான் அங்க பார்த்தா கீழே ஏதோ ஒரு மந்திர கொள்ளங்க மாட்டின்னு இருக்கு உடனே அவனு கேக்குறான் ஆமா அது என்ன மந்திர கொள்ள இது வந்து என்னது அதுவா தம்பி இது வந்து பல வருஷமா இங்கதான் இருக்கு அதாவது இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னா இது வரைக்கும் யாராலயோ இதை தூக்க முடியல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த மந்திர கொள் கடையில எல்ஃப் வாட்டர் இருக்கா அந்த எல்ஃப் வாட்டரை வச்சு பயங்கரமான மந்திர கொள்ள எல்லாம் செய்ய முடியுமா எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் வெறுமா கட்டு கதை தான் யாரு கையிலயும் அவ்வளவு மசல் இல்ல இந்த மாதிரி இந்த மந்திர கொள்ள தூக்குற அளவுக்கு இதெல்லாம் கேட்டு இருக்க மத்தவங்களும் சொல்றாங்க ஐயோ தாத்தா இது வந்து இன்னமும் நம்ம மேஷ ஏத்தி விடாதியா ஆனா நம்ம மேஷு அங்க போய் அந்த மந்திரக்குள்ள தூக்கலாம் ட்ரை பண்றான் இதை பார்த்து அவரும் சொல்றாரு தம்பி நீ வந்து என்னப்பா பண்ற ஆனா நம்ம மேஷு அவனோட மசல் பவர் அங்க போட இதனால அவனும் அதை அசால்ட் ஆகி தூக்கிடுறான் இதுக்கப்புறம் அவங்கள இந்த புத புத புதன்னு பயங்கரமா தண்ணி ஊத்துது இதெல்லாம் பார்த்ததுக்கு அவராலேயே அவரை நம்ப முடியல உடனே நம்ம மேஷே சொல்றான் இந்த மாதிரி இந்த மந்திர நான் வந்து எத்துக்கிறேன் ஆ எத்துக்கோங்க தம்பி ரொம்பவே நன்றி இந்த மந்திர ஏத்துக்கிறதுக்கு எத்துக்கிறதுக்கு இனிமே இந்த மந்திர வந்து உங்களுக்கு சொந்தமானது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது நம்ம லேஷ் வந்து அங்க இருக்க மந்திர வாங்கவே இல்ல இதுக்கப்புறம் அவங்களும் வெளில வந்து அங்க பார்த்தா டீம் கேப்டனும் லெமனும் வந்து நிற்காங்க இதனால இவங்களும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணினா அந்த நாள் அப்படியே ஸ்பெண்ட் பண்றாங்க இதே மாதிரி இவங்களும் ஸ்பெண்ட் பண்ணினா சொல்றாங்க இந்த நாள் வந்து பெஸ்ட் நாள்ப்பா இந்த மாதிரி நாள் வந்து என் வாழ்க்கையில வந்ததே இல்ல இது கேட்ட நாம மேசேஜ் சொல்றான் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இந்த நாள் வந்து எனக்கும் பெஸ்டா இருந்தது இந்த மாதிரி நாள் வந்து எனக்கு வந்ததே இல்ல நம்ம வந்து திரும்பவும் கண்டிப்பா ஒண்ணு இங்க வரலாம் இது கேட்ட மொத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் கண்டிப்பா நம்ம வரலாம் இதுக்கப்புறம் நாம மேசேஜ் தான் காட்டுறாங்க அவனும் அவனோட காயின்ஸ் எல்லாம் எண்ணி நிற்கான் இன்னமும் கொஞ்ச நாள்ல செலக்ஷன் எக்ஸாம் வந்து வரப்போகுது ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இன்னமும் கொஞ்ச நாள் நம்மளுக்குள்ள காம்படிஷனும் ஏற்பட போது இதெல்லாம் கேட்டு நம்ம மேட்ச சொல்றேன் இந்த மாதிரி நான் வந்து என்னோட வீட்டுக்கு போனோம் இப்பதான் ஒரு பிளாஷ் பேக்கே காட்டுறாங்க இந்த மாதிரி நம்ம மேட்ச் வந்து நம்ம ரெய்னே கீழே சொல்றான் இந்த மாதிரி நான் செலக்ஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட வீட்டுக்கு போனோம் இன்னது எக்ஸாமுக்கு முன்னாடியா இப்ப வந்து எக்ஸாம் வந்து தொடங்கும் போது என்ன நீ சொல்ல இருக்க இதுக்கப்புறம் சீனா பிரசென்ட்ல வந்து நம்ம மேட்ச சொல்றான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து என்னோட வீட்டுக்கு போக போறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க நம்ம ஆல்டரோ அங்க பாத்தா ஒருத்தங்களை சொல்ல இருக்கான் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான் அவனுக்கு வந்து எந்த விதமான மேஜிக்கும் வராது அவன் வந்து டிவைன் விஷ்ணரி அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் இதுக்கு நம்ம வால்பரும் ஒத்துக்கினாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம வால்பருக்கு ஏதோ நைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் மூலையில ஏதோ ஒரு கோளாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏன் எப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி யாருக்கு இல்ல பவர் இருக்கோ அவங்க தான் ரூல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி நீ வந்து நம்ம மேட்ச வந்து தடுக்கணும் டிவைன் விஷ்னரி காம்படிஷன்ல அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது இப்பதான் முன்னாடி இருக்க அந்த பர்சனோட பேரே ரிவீல் பண்றாங்க இவனோட பேரு மார்கேட்டோ இவன் தான் அந்த டாமோட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட் இப்பதான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து யாரு கூடயும் அந்த மாதிரிலாம் சண்டைப்பட மாட்டேன் நான் வந்து கூட சண்டை போடுவேன்னா அவங்க வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் எனக்கு வந்து போரே அடிக்க கூடாது அந்த மாதிரி ஆளுங்க கூட தான் நான் வந்து சண்டை போடுவேன் இதெல்லாம் வந்து தான் இருக்கும் நம்பர் ஏபிள் அதுவும் மேஜிக் இல்லாம இதை கேட்ட அவனும் ரொம்பவே சாக்காயிரான் அவன் சாப்பிட்டு சாப்பாடே கீழே போட்டுறான் நீ வந்து எவ்வளவு வேணா அவனை அடிக்கலாம் நீ வந்து எவ்வளவு பொருளை வேணா உடைக்கலாம் அது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிடுறேன் வேறமா அவனை நான் போதும் இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம வாழ்க்கையவோ அங்க இருக்க பியான அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறான் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு டியூன்ல வாசிக்கிறான் இதெல்லாம் கேட்டிருக்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க இவனோட டியூன் எதுக்கு எவ்வளவு ஹாரிபுலா இருக்கு இந்த சைடு நம்ம மேஷ் அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் அவங்க அப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏ மேஷ் நீ வந்து சர்வே பண்ணிட்டியா எவ்வளவு தூரம் சர்வே பண்ணிட்டேன் உன்னு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இதுக்கப்புறம் அங்கே அந்த கார்டா இருக்கான் அவனும் சொல்றான் பரவாயில்லையப்பா நீ வந்து எவ்வளவு நாள் சர்வே பண்ணிருக்கியா இதுக்கப்புறம் மேஷ் பின்னாடி காட்டுறாங்க பின்னாடி பார்த்தா மேஷோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இதை பார்த்தா அவங்க அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்ல மேஷ் உன நினைச்சா எனக்கு இன்னமும் பெருமையா இருக்கு உனக்கு வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் வந்து இன்னும் யோசிச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மேஷுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க மாட்டாங்க நினைச்சேன் ஏன்னா இது வரைக்கும் அவன் நான் உலகத்துக்கு முன்னாடி எத்தனையோ வந்தது இல்ல இது வரைக்கும் அவனை நான் பொத்தி பொத்தி தான் வளர்த்தேன் இதனாலயே அவனுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல ஆனா இப்போ இப்போ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதெல்லாம் கேட்டாருக்கு நம்ம டாட்டா அவங்க சொல்றான் நாங்க எல்லாருமே நம்ம மேஷோட ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாம நம்ம மேஷோட ரைவலும் நாங்க தான் இதெல்லாம் கேட்டா அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு இனது ரைவலா இதுக்கப்புறம் தான் அங்க இருக்க லெமன் சொல்றா அங்கிள் நீங்க வந்து எனக்கு ஆக போற அப்பா ஏன்னா நான் வந்து ஃபியூச்சர்ல நம்ம மேஷ வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் இது பார்த்தா அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு இனது நீ வந்து கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னா நம்ம மேஷ்க்கு ஒரு ஃபியான்சே கூட இருக்காங்களா இப்படின்னு அவரு ஷாக் ஆயினு இருக்காரு இதை பார்த்தா நம்ம லெமன் அவங்க சொல்றான் இதை பார்த்தா நம்ம லெமன் சொல்றான் இப்பதைக்கு எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அதனால நீங்க வந்து பயிட தேவையில்ல இதெல்லாம் பாத்தனா இருக்கு நம்ம டாட்டுக்கு தான் அங்க கவலையா இருக்கு இன்னது அப்ப லெமன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்களா ஆனா நம்ம மேஷோட ஒய்ஃபா மாறிட்டா இப்படின்னு ஒரு சைடா இவனும் சோகமாயின் இருக்கான் இந்த சைடு நம்ம ஃபின்னு சொல்றான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நம்ம மேஷ் இந்த ஸ்கூல்ல வேற லெவல பண்ணி நிற்கான் எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம டாட்டும் அங்க சில பல கிஃப்டியும் தரான் இதெல்லாம் பார்த்து நம்ம லேச சொல்றான் நீ வந்து இன்னும் கிஃப்ட் தர கிஃப்ட் தரணும்னா நீ வந்து இதை தரணும் இப்படின்னு அவளோட தங்கச்சியோட போட்டோ அதுவும் இல்லாம அவளோட ட்ரெஸ் அது இதெல்லாம் தரான் இதெல்லாம் பாத்துக்கா அவரும் சொல்றாரு என்னது இது நான் வந்து இதை வச்சு என்ன பண்ண போறேன் இதெல்லாம் பார்த்து நம்ம மேஷ அங்க வந்து சொல்றான் நம்ம லேஷ் வந்து இப்பதான் அவங்க வந்து மத்தவங்க பத்தி யோசிக்க மாட்டான் இந்த மாதிரி அவனோட தங்கச்சியை பத்தி தான் யோசிச்சு இருப்பான் இதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம மேஷோ அந்த வீட்டுல அங்க இங்கன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அவரு சொல்றாரு இந்த மாதிரி மேஷும் மற்ற எவ்வளவு யூனிக்கா இருக்காங்க ஏ பின் அப்ப வந்து உனக்கு இவங்களை சமாளிக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய தோல்யா இருக்கும்ல ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இதுக்கப்புறம் நம்ம மேஷோட அப்பாவும் சொல்றாரு இந்த மாதிரி நான் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி நம்ம மேஷுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஏன்னா நான் உன்ன வெளியிலேயே விடுறது இல்ல அதனால தான் நான் இப்படி வச்சேன் இதெல்லாம் கேட்டால் அவரு சொல்றாரு இந்த மாதிரி நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல இதுக்கப்புறம் நம்ம மார்க் எட்ட தான் காட்டுறாங்க அவனும் காடு வழியா நம்ம மேட்சோட வீட்டுக்கு வந்துன்னு இருக்கான் இப்படி இவனும் வந்துன்னு இருக்காங்க பார்த்தா கத்தி அலை இவன் மேல யாரு ஒருத்தங்க தாக்குறாங்க இதை பார்த்தோன்னே நம்ம மார்க்கெட்டும் சொல்றான் பரவாயில்லையேப்பா நம்ம மேட்சுக்கு ஒரு பர்சனலான ஒரு பாடி கார்டு இருக்காங்களா யார் அதுன்னு பார்த்தா நம்ம ரெய்னேஜா இப்பதான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் மேட்சோட பாடி கார்டுலாம் இல்ல நான் வந்து பாக்கறத்துல தான் இருந்தேன் அப்பதான் உன்னோட பயங்கரமான சிரிப்பு எனக்கு கேட்டது அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்போன்னா நான் வந்து கூட சண்டை போடணுமா இப்படி நீ இவரும் சொல்ல இந்த சைடு நம்ம மேஷோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம மேஷ் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்படி இவங்க என்ஜாய் பண்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல ஒரு தரமான ஃபைட் இருக்கு அதை மிஸ் பண்றாதீங்க அப்படி மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதான் இதுக்காக ஒரு எபிசோட்ல நோட்டிபிகேஷன் வரும் மறக்க அமைக்கல லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் மொத்தம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இவங்க இந்த வீடியோ வே முடிச்சனால நானும் இந்த வீடியோ வே இங்கே முடிச்சுக்கிறேன் நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா